மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பல்வேறு மானியத்துடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் முக்கியமானது விவசாயிகளுக்கான உதவித்தொகை வழங்கும் கிசான் சம்மன் நிதி என்ற திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 தவணையாக 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்றபோது முதல் கையெழுத்தாக கிசான் சம்மன் நிதி 17வது தவணைத்தொகை விடுவிக்கப்படுவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். இதனையடுத்து இன்று விவசாயிகளுக்கு 17வது தவணைத்தொகையான விவசாயிகளுக்கான உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறும்போது, என் பேர் சீதாபதிங்க, மல்லூர் அரியலூர் மாவட்டம். இது இந்த பிரதம மந்திரியோட விவசாயிகளான உதவித்தொகை வந்து எனக்கு 17வது தவணை இப்போ வந்துருச்சு. எனக்கு என்னுடைய வங்கி கணக்கில் வர வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கிறோம். இந்த மல்லிகைப்பூ வந்து நல்ல சீசனாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு இந்த மல்லிகைப்பூ சீசனுக்காக மருந்து வாங்குறதுக்கோ இடுபொருள்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு இந்த பிரதம மந்திரியோடைய உதவித்தொகை நல்ல ஒரு ஊக்கம் அளிக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து பூ சீசன் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு இடுபொருள்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி. வணக்கங்க, நான் அரியலூர் மாவட்டம் கவுண்டர்பண்ணிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜெயராமன். பிரதமர் மோடி வந்து 3வது தடவையாக பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறாரு. பதவி ஏற்றதும் முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்கான அந்த ஊக்கத்தொகை 1 வருஷத்துக்கு 6000 ரூபா ஊக்கத்தொகை அளிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 17வது தவணையாக அந்த 2000 ரூபா ஊக்கத்தொகை எங்களுக்கு இப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வரவு வச்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து இடுபொருள் வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு, விவசாயிகளுக்கு கூலியாளுக்கு கூலி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக்க நன்றி. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.